வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கந்தசாமி, ஸ்ரீ பாலாஜி அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ வந்து ஐக்யூ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெஸ்ட் பேப்பருக்கு வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறக்கூடிய வீடியோ உங்களுக்கு இப்போது டிஸ்பிளே பண்ணிடுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு மேலே வந்து என்ன அப்படின்னா கீவேர்டு டெஸ்ட், அதாவது கீவேர்டுக்கு இருக்கக்கூடிய அந்த லெசன்ஸ் வந்து உங்களுக்கு காலையில் கொடுத்துருப்பேன் தமிழில். ஏன்னா 100 கொஸ்டின்ஸ் நமக்கு அதில் இருக்கிறதுனால கீவேர்டு லெசன்ஸ் வந்து நம்ம வரிசை கொண்டு வந்துடணும். அதே சமயத்தில் இப்போ இருக்கக்கூடிய டெஸ்ட் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஐக்யூ டெஸ்ட், அதாவது இம்பார்ட்டன்ட் டாபிக் கொஸ்டின்ஸை வந்து ஐக்யூ டெஸ்ட் நம்ம வச்சிருக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேப்பர் வந்து உங்களுக்கு முதல் நாள் நாங்கள் அனுப்பிட்டு மறுநாள் வந்து அதை பற்றின எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு நாங்கள் அனுப்பிட்டே இருக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டாபிக் ஜிகே சைடில் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். அதே சமயத்தில் தமிழில் 100 கொஸ்டின் நமக்கு வர்றதுனால அதை நம்ம முழுமையாக படிச்சிடணும், லைன் பை லைனாக கீவேர்டு வச்சு நம்ம படித்து மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஓகே, ஃப்ரீ டெஸ்ட் உங்களுக்கு தேவைப்படுறவங்களுக்கு இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஆட் ஆகிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். டெய்லி டெஸ்ட் உங்களுக்கு ஃப்ரீ தான், அதுவும் இல்லாமல் அதனுடைய எக்ஸ்பிளைன் வீடியோவும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் யூடியூப்பில் உங்களுக்கு அப்லோட் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த கீவேர்டு லெசன்ஸும் அதே சமயத்தில் ஐக்யூ டெஸ்ட்டும் எப்படி இருக்குது உங்களுக்கு, இதனுடைய டெமோ வீடியோ இன்றைக்கி இந்த ரெண்டு வீடியோ நான் இப்போ உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் இதை அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், இல்லை அப்படின்னா இது வேறு விதமாக நம்ம கொண்டு வந்துடலாம். எப்படி பார்த்துக்கிட்டாலும் நமக்கு வந்து கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மிக, அதாவது என்ன சொல்கிறது, வறுமையாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுகளுக்கு நம்ம வெளியில் போய் 15,000-20,000 கட்டி ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்டுங்களுக்காக நம்ம ஏற்படுத்தியிருக்கிற ஒரு புதிய ஒரு விஷயம் தான் இது. ஸோ எனக்கு இதுக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ணுங்கள். இது முழுக்க முழுக்க எல்லாமே ஃப்ரீ தான் உங்களுக்கு, டெஸ்ட்டு ஃப்ரீ, அதே சமயத்தில் உங்களுக்கு கொடுக்க இந்த கான்செப்ட் எத்தனையுமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், 6/2/2019 நடந்த இந்த பொருளாதாரம் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்ரீ பாலாஜி அகாடமிலேருந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், தொழில் மூலதன காலம் என அழைக்கப்படும் ஆண்டு எது அப்படிங்கிறது சொல்லிட்டு கேட்டிருக்கோம். நம்ம இது வந்து 1813 1858 வரைக்கும் இருந்தது. இது வந்து தொழில் மூலதன காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அதேமாதிரி வணிக மூலதன காலம் அப்படிங்கிறது வந்து 1757-1813 வரைக்கும் நடந்த இந்த காலத்தை வந்து வணிக மூலதன காலம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள், வழிநடத்தும் திட்டம் என்ற புதிய அதாவது புதிய தொழில்நுட்பத்தை எந்த துறையில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்போம். இது வந்து வேளாண்மைத்துறையில் வந்து பயன்படுத்தப்படுது, பி ஆன்சர் இருக்குது. இது அதிக விளைச்சல் தர இந்த ரகங்களை வந்து உற்பத்தி செய்யறதுக்கான ஒரு திட்டம், அதாவது HYVP அப்படிங்கிற இந்த திட்டம் வந்து செயல்படுத்திருப்பாங்க. இது எப்படின்னா பசுமை புரட்சியோட இதோட ஆரம்பம் தான் 1960-61 வந்துட்டு பார்த்திங்கன்னா 7 மாவட்டங்களில் வழிநடத்தும் திட்டங்கிற ஒரு புது தொழில்நுட்பத்தை வேளாண்மை துறையில் பயன்படுத்துக்க முயற்சி எடுத்தாங்க. ஸோ இதனுடைய கான்செப்ட் இந்த வழிநடத்தும் திட்டம்னு சொல்லி சொல்கிறது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தில், நல்லா கிளியரன்ஸ் பண்ணிட்டேன், 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய குறிக்கோள், அதாவது முக்கிய நோக்கம் என்ன, 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தோட முக்கிய நோக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சோசலிச முறையிலான சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா வருஷம் வந்து 2012-2017 அப்படிங்கிறதான 12ஆம் ஐந்தாண்டு திட்டத்தினுடைய முக்கிய கான்செப்ட்டு. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் இந்திய பொருளாதார கொள்கை கொண்டு வரப்பட்டது, 8வது 5ஆண்டு காலகட்டத்தில் தான் இந்தியாவில் பொருளாதார கொள்கையை கொண்டு வந்தது. இந்த திட்டத்தில் பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் இந்த மாதிரியான மனித வள மேம்பாட்டு நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை கொடுத்துச்சு. இதான் வந்து இதனுடைய முக்கியமான ஒரு கான்செப்ட். அடுத்த 5வது கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா 12ஆம் 5ஆண்டு திட்டம் எவ்வளவு சதவீதம் அப்படிங்களா இலக்கு எட்டப்பட்டது அப்படின்னா 8%. 12வது 5ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 8% வந்து இலக்கு எட்டப்பட்டதுன்னு சொல்லி சொல்லுவோம். இதோட முக்கிய நோக்கம் பார்த்திங்கன்னா விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி, இவ்வளோதான். இதோட இலக்கு வந்து 8% அப்படிங்கிறது ஒரு முக்கிய கான்செப்ட். 6வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டம் யார் மாதிரியை அடிப்படையாக கொண்டு செயல்படுது அப்படின்னா ஹாரிட் ராட் டாமர்ன்னு சொல்கிறது மகிழர் அபிஷ் அப்படிங்கிறது வந்து 2வது 5ஆண்டு திட்ட காலகட்டத்தில், முதல் 5ஆண்டு திட்டம் வந்து ஹாரிட் டாமர் அப்படிங்கிறது. இதோட முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாட்டின் வேளாண்மை முன்னேற்றம், அதாவது முதல் 5ஆண்டு திட்டம்னால வேளாண்மை முயற்சி, அதாவது விவசாயத்தை டெவலப் பண்ணுறது தானே. 2வது 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிறது வந்து தொழிற்சாலையை வந்து டெவலப் பண்ணுறது. இந்த திட்டம் பார்த்திங்கன்னா 3.6% வளர்ச்சி வந்து இலக்கை விட அதிகமாகவே பண்ணியிருக்கு இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா முதல் 5ஆண்டு திட்டத்தில். அடுத்து 7வது கொஸ்டின் பார்த்திங்கன்னா ரயத்துவாரி முறை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்பட்ட மாநிலம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு தான். ரயத்துவாரி முறை முதன் முதலில் அறிமுகம் செய்யப்படுது. ஆக்சுவலி இது வந்து ரயத்துவாரி முறை அப்படிங்கிறது வந்து சொந்த சாகுபடி முறையை முதன் முதல் தமிழ்நாடு அறிமுகம் செஞ்சாங்க. ஓகே, அப்புறம் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாம், கூர்க்கு அந்த பக்கம் அப்படியே கிழக்கு பஞ்சாப், மேம்பி இந்த பக்கமெல்லாம் அப்படியே டெவலப் பண்ணாங்க, விரிவுபடுத்தினாங்க. இது வந்து ரயத்துவாரி முறை அப்படிங்கிறது. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்கள், அதாவது இந்த ரயத்துவாரி முறையில் வந்து ஸ்பெஷல் என்ன, இந்த முறையில் வந்து நிலத்தை சொந்தம் கொண்டாடுற உரிமை, அதே சமயத்தில் நிலத்துக்கான கட்டுப்பாடு எல்லாமே வந்து அந்த நிலத்துக்கு சொந்தக்காரங்க, அந்த உரிமையாளர்கிட்டயே இருந்துச்சு, சரியா. இப்போ அடுத்து 8வது கொஸ்டின் பாருங்கள், காட்கில் அப்படிங்கிறது, அதாவது GODGIL காட்கில்
அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். காட்கில் திட்டம் என அழைக்கப்பட்டது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூன்றாவது ஐந்தாறு திட்டத்தை நம்ம சொல்லுவாங்க, மூன்றாவது ஐந்தாறு திட்டத்தை சொல்லுவாங்க சரிங்களா. காட்கில் திட்டம் அப்படிங்கிறது 1961 to 1966 வரைக்கும் இந்த மூன்றாவது ஐந்தாறு திட்ட காலகட்டத்தினுடைய டைம் இங்குது. இதோட முதன்மையான நோக்கம் பார்த்திங்க அப்படின்னா, சுதந்திரமான பொருளாதாரம் மற்றும் சுய முன்னேற்ற நிலையை ஏற்படுத்துறது. அதே சமயத்தில் இந்த மூன்றாவது ஐந்தாறு திட்ட காலகட்டத்தில் 1961 to 1966 பார்த்திங்கன்னா, சீனா இந்தியா போர் நடந்தது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான சம்பவம் கூட இங்கே நம்ம சொல்லலாம். அதாவது கே திட்டம்னு சொல்லக்கூடிய காமராஜர் திட்டம் இருக்குது பார்த்திங்களா, அவர் வந்து முதலமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு இந்த காங்கிரஸ் கட்சி வந்து டெவலப் பண்ணுறதுக்காக அவர் அந்த கே திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒன்று புதுசாக ஒன்று கொண்டு வந்தார் இந்த காலகட்டத்தில், மூன்றாவது ஐந்தாறு திட்ட காலகட்டத்தில் 1961 to 1966 சரி. இதனுடைய வளர்ச்சி வீதம் வந்து 5.6 வந்து அடைய முடியல அப்படிங்கிறது நம்முடைய முக்கிய கான்செப்ட். இப்போ வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட அடுத்த க்வெஸ்சன், வருடாந்திர திட்டங்கள் செயல்படுத்தப்பட்ட ஆண்டு பார்த்திங்கன்னா 1990 to 1992 நம்ம சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான கான்செப்ட். இதில் என்ன அப்படின்னா, 1991 வந்து புதிய பொருளாதார கொள்கை, அதாவது தாராளமயம் முதல் தனியார் மயம் முதல் இதெல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். இது வந்து 91 வந்து புதிய பொருளாதார கொள்கை கொண்டு வந்தது. இப்போ 10th க்வெஸ்சன் பாருங்கள், வறுமை ஒழிப்பை லட்சியமாக கொண்ட ஐந்தாண்டு திட்டம் எது அப்படின்னா, 6th ஐந்தாண்டு திட்டம். இந்த திட்டத்தோட அடிப்படை நோக்கமே பார்த்திங்கன்னா, வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை தற்சார்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். வறுமை ஒழிப்பு அதாவது கரிபி ஹட்டவோ அப்படிங்கிறது இந்த 6th ஐந்தாண்டு திட்டம், இதோட லட்சியமே இதுதான். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, முதலீட்டு திட்டத்தை அடிப்படையாக கொண்டது. இத்திட்டத்தோட வளர்ச்சி இலக்கு 5.2%, ஆனால் 5.7% வளர்ச்சி எட்டப்பட்டது அப்படிங்கிறது என்னுடைய கான்செப்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து நம்ம 6th தேதி நடந்த பொருளாதார கொஷின்ஸினுடைய 10 questionனுடைய இதை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து சப்ஜெக்ட் வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைம் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Okay students, thank you.